சோமாலி நாட்டு கம்பெனி ஒன்றுக்கு மேனேஜர் தேவை. சம்பளம் 3,500 ரூபாய். அடடே, அப்ளை பண்ணா கிடைச்சிரும் போல் இருக்கே. 3,000 ரூபாய்க்கு சம்பளம் வாங்குபவர்கள் விண்ணப்பிக்க வேண்டாம். சே, கை கெட்டு இந்த வாய் கெட்டாம போயிடுச்சு. அண்ணனுக்கு சாப்பாடு பட்டலங்கிட்ட பேப்பர் வேணும். நானும் உனக்கு அண்ணன் தான், எனக்கும் ஒரு நாள் வேலை கிடைக்கும். போலாமா? ஆபீஸ் போகணும்னு ஆசை இருக்குல்ல, ஏற்கனவே லேட்டு. அண்ணே, 3 ரூபா பணம் வேணும். எதுக்குடா 3 ரூபா? ஆவடிக்கு போனோம். எதுக்கு ஆவடி? ஆர்மிக்கு ஆள் எடுக்கிறாங்களாம். துப்பாக்கி சைஸ் கூட உனக்கு என்ன ஆர்மி? பரவா போல. ஆபீஸுக்கு நேரமாச்சுப்பா. பெருமாள் கோயில்டா, விளையாடுறியா? அத ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கப்படாதா? ஆபீஸ் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். போடலாத ஆபீஸ். என்ன நீ சந்துக்குள்ள எல்லாம் பூந்து போற? நான் புதுசா ஒரு குறுக்கு வழி கண்டுபிடிச்சிருக்கேனே. ஒரு நிமிஷம்டா. சரி, நான் போறேன். ஊர்ல இருக்க சாமி எல்லாம் மெதுவா கும்பிட்டு வா. ஒரு பந்தியம் ஆனா குண்டுராவ தான் ஜெயிச்சார். 63 தடவை கழினார்.
ஸ்கூல் பசங்க எல்லாம் கை தட்டினாங்க. உமா, இந்த சம்பள கவர் எனக்கு 30 ரூபாய் இன்கிரிமெண்ட் கிடைச்சிருக்கு, அதையும் உள்ள வச்சிருக்கேன். ஆனா நீ எனக்கு வழக்கம் போல 20 ரூபாய் கூட அது போதும், அதுக்கு மேல எனக்கு ஒண்ணு இன்கிரிமெண்ட் வேண்டாம். ஏங்க, என்ன இந்த சம்பள கவரை தான் எங்கிட்ட குடுக்குறீங்க? ஏண்டி, நீ வரவுக்குள்ளதான் செலவு செய்யறியான்னு என்னைக்காவது ஒரு நாளாவது விசாரிச்சிருக்கீங்களா? பாத்தியா பாத்தியா, என்ன பிரச்சனை இல்ல மாட்டி வெள்ளம் பாக்குறியே, அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம்பா. எனக்கு வேணுங்கிறது வழக்கம் போல 2 வேளை சாப்பாடு, 2 வேளை காபி. நீ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கணும், படுக்கறையில ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் இப்படி பேசிட்டு இருக்கணும். இந்த நடேசம்பாயிலும் கௌரி பொண்ணும் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். மத்த பிரச்சனை எல்லாம் உன் தலையில, எனக்கு வேணவே வேணாம்பா. எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்துற அந்த கோழிய? குடலை புரட்டுது. நான் நினைக்கிறேன் கோழிக்கு ஏதோ வயத்துல வியாதின்னு நினைக்கிறேன். ஏய், உனக்கு கோழி பிடிக்காது, அதான் மூக்குல துணி கட்டிக்கிட்டே இல்ல. சீட்ட போய். அம்மா மாமா, வழக்கம் போல பற்றாக்குறை, சாவி எடுத்துக்கிறேன். வாங்க. நீ என்னங்க என்ன அங்க டிஃபனை ரெடி பண்ண சொல்லிட்டு இங்க உட்காந்து சீட்டு அடிக்கிட்டு இருக்கீங்களா? உன் டிஃபனுக்கு பயந்துதான் நான் இங்க ஓடி வந்தேன். முக முடிய பாரு, சம்பள் கொள்ளக்கார மாதிரி. ஒரு புல்லுக்கு 15 பைசா தரணும். தமிழ் பாடுபடுறாங்க. ஆனா பழக்க தோஷத்தினாலே என்னமோ நீங்க இப்படி பேசுறீங்க. இந்தாங்க, இதுல 300 ரூபாய் வரவு வச்சுக்கங்க. இந்த மாசம் 12ஆம் தேதி 120 ரூபாய் தர்றேன், பாக்கிய அடுத்த மாசம் சேர்த்து தர்றேன். அச்சா, என்னங்க பணத்தை வாங்கிட்டு புக்ல எழுதாம போறீங்க? அரே உமா பேட்டி, நிம்பளை பத்தி சாய்பு நெஞ்சில எழுதி இருக்கலாம். நிம்பள் நாக்கு மேலே நாணயம் இருக்கும், அதுக்கும் சாய்பு மதிப்பு கொடுக்கலாம். வரா சலாம். ஏமா சுடுசத்துல கை விட்ட, கை ரொம்ப எரியுதா? அப்பா அக்காவை கூட்டிட்டு வந்துட்டாருல்ல, அழக்கூடாது. எப்படி சுடுசோத்துல கை விட்ட நீ? இன்னொரு தடவை கையை விட சொல்றேன். ஏ அறிவு கிட்ட கழுத, ராத்திரி குழந்தை திடீர்னு எந்திரிச்சு அழுதுச்சுன்னா அம்மா வயசானவங்க, அவங்கள தொந்தரப்படுத்த கூடாதுன்னு உன்னைய கூட்டிட்டு வந்தேன். எத்தனை நாளைக்கு தான் என்னைய தொந்தரவு செய்ய முடியும்? குழந்தைக்கு சீக்கிரம் ஒரு அம்மாவை கூட்டிட்டு வருது. அப்படிங்களா? சரிங்க, பெரிய மனுஷி மாதிரி ஏதாவது பேசினா அடிச்சு பல்ல கழட்டிடுவேன். ஏய் அரை டிக்கெட். என்னைய அரை டிக்கெட்டுங்கிற? இன்னும் 3 மாசத்துக்குள்ள எனக்கு ஒரு அண்ணியை கூட்டிட்டு வரல,
என் பேர் கௌரி இல்ல. இத பாரு, என்கிட்ட சவாலிஞ்ச் பண்ண இன்னும் 15 ஏ நாள்ல காஷ்மீர்ல இருந்து ஒரு நல்ல பையனை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வெச்சு உன் புருஷனோட காஷ்மீர் கணிச்சிருவேன். பெஸ்ட், உனக்கு காஷ்மீர்லயே பொண்ணு பாப்பேனே. ஆ பெரிய பாப்ப. குழந்தையோட அப்பாவை பேத்த பாட்டி நீங்க, அம்மாவை பேத்த பாட்டினா நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு சமாதானப்படுத்தணும். அடங்கிச்சா அந்த கௌரி வந்த உடனே எப்படி பொட்டுன்னு அடங்கி போச்சு பாத்தீங்களா? அதனால்தான் கௌரியை வர சொன்னேன். இப்படி எத்தனை நாளைக்கு அப்பப்ப வர சொல்றது? ஒரு நாளைக்கு முறையோட வர சொல்ல வேண்டியதானே. என்ன சொல்றீங்க? மாப்பிள்ளை பார்த்தா எனக்கு வயிறு எரியுது. என் பொண்ணுதான் அல்பாயசில போயிட்டா, அவரையும் கஷ்டப்படணும். அவரையும் கௌரியும் மாலையும் கழுத்துமா பாக்கணும்னு என் மனசு கடந்து துடிக்குது. நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? சரியாதான் சொன்னீங்க. ஆனா உங்க வாயால இத ஆண்டவன் சொல்ல வச்சுட்டானேன்டா வருத்தமா இருக்கு. அதனால என்ன, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். மாப்பிள்ள வாழ்க்கை நல்லபடியா அமையணும். அதுக்காகத்தான் ஒரு நாளைக்கு 4 தடவை இந்த வீட்டுக்கு வந்து போய்கிட்டு இருக்கேன். சார், அவசியம் கல்யாணத்துக்கு வந்துடுவீங்களா சார்? அதான் இன்விடேஷன் கொடுத்த போய் சொன்னேன், கரெக்டா வந்துருவேன். ஆமா, எப்ப தாலி கட்ட போற? இன்னும் ஒரு மணி நேரத்துல வந்தீங்கன்னா சரியா இருக்கும் சார். நீங்க வந்துதான் தாலி எடுத்து கொடுக்க போறீங்க. நீதானே தாலி கட்ட போற? ஆமா சார். ஸ்ரீதேவி கல்யாண வைபோகம், ஸ்ரீராமன் ஸ்ரீதேவி கல்யாண வைபோகம், ஆனந்தம் ஆரம்பம் ஆலய ஓவியமே, ஆலய ஓவியமே, ஆனந்தம் ஆரம்பம் ஆலய ஓவியமே, ஆலய ஓவியமே. சரம் தொடுத்து தங்கை நகை முகம் ரசித்து மங்கை இவள் நலம் பாடுவே, தங்க நகை சரம் தொடுத்து தங்கை நகை முகம் ரசித்து மங்கை இவள் நலம் பாடுவே, இந்திரனின் தேர் எடுத்து சந்திரனை சீர் கொடுக்க சுந்தரனை நான் தேடும் ஸ்ரீதேவி கல்யாண வைபோகம், ஆனந்தம் ஆரம்பம் ஆலய ஓவியமே, ஆலய ஓவியமே. என்ன யோசனை பண்றீங்க? நீங்க சொன்னீங்களே அதே மாதிரி
என் பையனையும் கௌரியையும் ஜோடி சேர்த்து கற்பனை பண்ணிட்டு இருக்கேன். பொன்னுடலில் மேடையிட்டு நின்னிடையில் கோலமிட்டு மன்மதனின் பூச்சூட்டுவேன். பொன்னுடலில் மேடையிட்டு நின்னிடையில் கோலமிட்டு மன்மதனின் பூச்சூட்டுவேன். என்ன விஷயம்? நம்ம கௌரி இருக்காளே, என்னாச்சு அவளுக்கு? சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஏன் இப்படி கத்துறீங்க? கோச்சு காதரி, என்னாச்சு அவளுக்கு? அவளுக்கு கல்யாண ஆசை வந்திருக்கு. யார கட்டுக்கிட்டு கல்யாண ஆசை வந்தது? நாலு நட்சத்திரம் பார்த்து ஊரை கூட்டி எல்லாருக்கிட்டையும் உத்தரவு வாங்கிட்டு தாங்க கல்யாண ஆசை வரும். ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டா கல்யாண ஆசை வர்றது இயற்கை தானே. யார கேட்டுக்கிட்டு அவளுக்கு வயசு வந்துச்சு? யோ, என்னடி யோன்னு கூப்பிடுற? யோ, நான் மேல கூப்பிட்டேன், இப்படி பாரு. அந்த அம்மா நல்ல வேலையா தானே செய்ய சொல்றாங்க? உங்க தங்கச்சி கல்யாணம் தானையா செஞ்சு வையய்யா? என்னடி இது, ஊரே கூட்டி இருக்கு, இவங்க எல்லாம் எப்படி வந்தாங்க? அங்கேயே கேளுங்க. அங்கேயே கேக்கட்டா? ஆமா, நீங்க எல்லாம் எப்படி வந்தீங்க? ஏறிகிற மண்டபத்துல ஏதோ திடீர்னு சத்தம் கேடுச்சு, நாங்கெல்லாம் பயந்து போயிட்டோம். வந்து பார்த்தா நல்ல விஷயம்தான், கூடிய சீக்கிரம் கல்யாணம் வச்சு வருவோடியா? போடுற, நானும் என் பொண்டாட்டியும் ரகசியமா பேசிக்கிட்டு இருக்கோம், ஊர் மக்களுக்கு சொல்லிடுங்க. அம்மா. என்னப்பா? ஒரு நல்ல விஷயம். என்ன? கணேசன் உடனடியா கௌரி கல்யாணம் பண்ண போறானா? பெரியவங்களா இருந்து இந்த கல்யாணத்தை முன்ன நின்னு நடத்தி வைக்க வேண்டியது உங்க பொறுப்பா. அவன் சொல்ல சொன்னா நான் சொல்லிட்டேன், இந்த கல்யாணம் உங்க கையில தான். மாப்பிள்ளைக்கும் கௌரி மேல ஆசை இருக்கு, நான் இருக்கேன்ல, அதான் மூடி மறைச்சு பேசுறாரு. இப்ப நான் என்ன பண்ணணுங்கிறீங்க? பழம் பாக்கு வாங்கிக்கிறீங்க, அத ஒரு தட்டுல வச்சுக்கிறீங்க, நேர கணேசன் வீட்டுக்கு போறீங்க. அண்ணி, இத்ராஜ் அம்மா வந்திருக்காங்க. அடே, தங்கள் பாதத்துக்குள்ளே இந்த வீட்டுல படுறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். கொடுத்த கடனை கேட்கவில்லையே, கேட்டாலும் இல்ல. உமா, எப்படிமா இருக்க? பெரியவங்க தயவுல நல்லா இருக்கம்மா. ஆமா, என்ன விஷயம், ஏது இவ்வளவு தூரம்? நல்ல விஷயம்டாமா, அதுக்கு முன்னாடி உன் கையால கொஞ்சம் குங்குமத்தை எடுத்துட்டு வாமா. என்ன துப்பறியும் கதை மாதிரி ஒரே சஸ்பென்ஸா இருக்கு? குங்குமத்தை வைமா, தட்ட கையில எடுத்துக்க. இப்ப நீ எத்துராஜுக்கு அக்கா. கணேசனை கேளு, உங்க தங்கச்சி கௌரிய என் தம்பி எத்துராஜுக்கு ரெண்டாம் தாரமா கொடுக்க உங்களுக்கு சம்மதமா? என்னாச்சு உங்களுக்குலாம்? நீங்க இங்க வந்திருக்கிற விஷயம் எத்திராஜுக்கும் தெரியுமா? அவனுக்கும் அந்த ஆசை இல்லாமல நான் இவ்வளவு தூரம் வருவேன். அம்மா, நீங்க கிளம்பலாம். கணேசா, நான் உங்களை இங்கிருந்து முதல்ல வெளியில போக சொன்னேன். கணேசா, இது பாருங்க, வயசுல பெரியவங்களா இருக்கீங்க, எங்க அம்மா ஸ்தானத்துல இருக்கீங்க, வீட்டு படியேறி வந்துட்டீங்க, வெளியில போயிடுங்க. கணேசா, நான் வரேன்ப்பா. என்னங்க நீங்க, அந்த அம்மாவை அப்படி பேசி அமைச்சிட்டீங்க? மாயமுறு, இந்த மாதிரி கௌரிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எத்திராஜுக்கும் சம்மதம் அப்படின்னு அந்த அம்மா சொன்ன உடனே என் மனசு எப்படி துடிச்சிருக்கும்? அவங்க மனசு அப்படி துடிக்கணும்னு நினைச்சதான் அப்படி பேசினேன். நான் வசதி இல்லாதவன் தான், ஏழைதான், பஞ்ச பரதேசி தான். அதுக்காக என் தம்பி நடேசனுக்கு நான் கௌரிய கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா? நான் எத்திராஜ நடேசனா தான் நினைச்சேன். நெருப்பு நான் வாய் வந்துடாது. நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு எத்திராஜ் இருக்கான்னு நான் நினைச்சேன்.
ஆனா இத்தனை நாளா இந்த வீட்டுக்கு வந்தது படைக்கிறது எல்லாம் கௌரிக்காக தான். பாஸ்டர்ட் பாஸ்டர்ட். இந்த பார், நான் சொல்றத கேளு. இனிமே எத்ராஜ் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. இந்த வீட்டுல இருந்து யாரும் எத்ராஜ் வீட்டுக்கு போக கூடாது. பைத்தியகாரத்தனம். எப்படிமா உங்களால என்னையும் கௌரியும் ஜோடி சேர்த்து பார்க்க முடிஞ்சது? தப்பு பண்ணிட்டப்பா. பெரிய தப்புமா? நான் சத்தியமா கௌரிய தங்கையா நினைச்சுதான் பழகுனேன். நான் கண்மூடுறதுக்கு முன்னால மறுபடியும் உங்களை மாலையும் கழுத்துமா பாக்கணும்னு நான் தான் ஆசைப்பட்டேன் மாப்பிள. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க மக செத்து இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என் மனைவி இன்னும் சாகல. பக்கத்துல இருந்தாலும் அவதான் என் மனைவி. படத்துல இருந்தாலும் அவதான் என் மனைவி. செத்ராஜ், அது இருக்கட்டும்ப்பா. கோவத்துல இருக்க கணேசனை எப்படிப்பா சாந்தப்படுத்துறது? அவன் மேலே தப்பு இருக்குமா? என்ன ஒரு வார்த்தை கேட்காம உங்களை எப்படி கெடவட்டும்பா? அதை கேட்டு அண்ணன் இங்க வரும் எப்படி சும்மா இருந்தாங்க? எனக்கு எரிமலை அவடிக்க தெரியும். கணேசா அங்கேயே நில்றா, வீட்டுக்குள்ள வராத. அண்ணி, அவன் என் மேல கோபத்துல இருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்றதை கேளுங்க. உமா உள்ள போடி. ஆமா, நீ ஏன் அண்ணியை இப்ப உள்ள போச்சு? தங்கையா நினைச்சு பழகின வழிய தாரமா நினைச்ச மாட்டா நீ அயோத்திய. அண்ணிய அந்த மாதிரி வித்தியாசமான கொண்டோட்டத்தோட நீ பார்க்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அதுக்கு தான் உள்ள போச்சு. இப்ப நீ இங்க சொன்ன வார்த்தைக்கு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். ஏய், அது வரைக்கும் இந்த வீட்டு வாசல் பக்கம் தலை வச்சும் பொறுக்க மாட்டேன். நீ சொன்னபடி. ஏய், உண்மையை சத்தியம்டா, இனிமே நான் இந்த பக்கம் வரவே மாட்டேன். வரடா, அண்ணிட்ட சொல்லு. டேய் போடா போடா. உனக்கு என்னடியாச்சே? உங்களுக்கு அவன் மேல எவ்வளவு வேணா ஆத்திரம் இருக்கலாம். அதுக்காக என்ன போய் அவங்க கூட சேர்த்து பேசுறீங்க நீங்க? எனக்கு நடந்துகிட்டு இருக்கிற ஆட்டத்தை நிறுத்தணும்னு தோணுச்சேன். என் கையில இருந்த ஒரே துருப்பு சுட்டு நீ தான். உன்னை கீழே இறக்கின ஆட்டம் முடிஞ்சு போச்ச. இல்லைங்க, உங்க ஆட்டமே இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. பாரு, அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசினா உன் பல்ல உடைச்சிருவேன் நானு. உடைச்சிருவேன். உமா, நாளைக்கு காலையில நீ என்ன சீக்கிரம் எழுப்ப. எதுக்கு? நீலகண்டையர் வீட்டுக்கு போக போறேன். எதுக்குங்க? இந்த வீட்டுல நான் புருஷனா இல்ல நீ புருஷனா கேக்குறதுக்கெல்லாம் எதுக்கு? எங்க ஏன் கேக்குற நீ?